இன்றைய தினம் தமிழக மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாகவும் திரையுலகத்தின் உச்ச நட்சத்திரமாகவும் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மரியாதை நிமித்தமாக இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே அவரை சந்தித்து அவரோடு ஆலோசனை செய்தோம். தமிழகத்தினுடைய சிஸ்டம் மிகவும் கெட்டு போயிருக்கிறது, இது சரி செய்யப்பட வேண்டியது. இதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் வல்லமை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்குத்தான் இருக்கிறது. ஆகவே அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை நான் அவரிடத்திலே வைத்தேன். நிச்சயமாக சேர்ந்து செயல்படுவோம். நானும் அரசியலுக்கு வருவது குறித்து மிகவும் தீர்க்கமாக யோசனை செய்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக நான் இந்த தமிழகத்திற்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த பேருதவியாக இருப்பேன். உங்கள் நம்பிக்கைகளை வீணாக்க மாட்டேன் என்று அரசியல் ரீதியாக கருத்து தெரிவித்ததோடு ஆன்மீக ரீதியாக எங்கள் குருநாதர் தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் குறித்தும் சுவாமி சச்சிதானந்தா அவர்களை குறித்தும் மகா அவதார் பாபா அவர்களை குறித்தும் தமிழகத்தினுடைய ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவர்களின் வரலாறு குறித்தும் என்னோடு அவர் நீண்ட நேரம் பேசியிருக்கிறார். இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே அவர் வர வேண்டும். தமிழகத்திலே கெட்டுப்போயிருக்கின்ற இந்த சிஸ்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும். 1967 இருந்து 2017 வரை 50 ஆண்டுகால ஆட்சி, திராவிட இயக்கங்களின் ஆட்சி, இதற்கு ஒரு மாற்று அரசியலை அவர் முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறோம். நிச்சயம் நான் இதை பரிசீலிக்கிறேன். உங்களுக்கு நல்ல முடிவை விரைவில் சொல்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அரசியலுக்கே வர தயங்கக்கூடிய ரஜினிகாந்த் மீண்டும் மீண்டும் ஒரு அரசியலுடைய அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு அழைப்பிடுவதற்கான அடிப்படை காரணம் என்ன? இந்த இடத்துல அவர் தயங்கிய காலமெல்லாம் முடிந்து விட்டது. அவர் ஏதேனும் ஒரு வகையில் இந்த தமிழக மக்களுக்கு, பாரத நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய நினைக்கின்றார். நிச்சயமாக அவர் அரசியலுக்கு வருவார் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. அதற்கான முழு தயாரிப்புகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். சார், தமிழர் விஷயத்தில் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காத ரஜினிகாந்த் தமிழர்களுடைய நலனுக்கு இல்லை, அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டியதெல்லாம் அவர்தான். நாங்கள் எங்களுடைய வேண்டுகோளை வைத்திருக்கிறோம். அவர் வந்தால் துணை நிற்போம். தமிழகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துவோம். கலகங்கள் இல்லா தமிழகம், களங்கமில்லா தமிழகம் உருவாவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். தமிழர் நலம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்துக்குமே குரல் கொடுக்காத ரஜினிகாந்த் ஒரு சிஸ்டமை மாற்றணும் என்று அவருடைய தலைமை தாங்கணும்னு சொல்வதற்கான அடிப்படை தேவை என்ன இருக்கீங்க? தமிழக நலன்களுக்காக எந்தெந்த நேரத்திலெல்லாம் குரல் கொடுக்க வேண்டுமோ அந்த நேரத்திலெல்லாம் அவர் குரல் கொடுத்திருக்கிறார். 96 ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாது என்கின்ற அந்த கருத்தை தெரிவித்து அவர் தொடர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி ஆட்சி மாற்றத்திற்கு வித்திட்டார். எப்பொழுதெல்லாம் குரல் கொடுக்க வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் குரல் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக இது அவர் இந்த அரசியலுக்கு வர வேண்டிய தருணம். அவர் வந்தால் நிச்சயமாக அவர் தனிக்கட்சி தான் ஆரம்பிப்பார். அவர் தனிக்கட்சி ஆரம்பித்து தான் இந்த மக்களுக்கு நன்மை செய்ய முடியும். இன்னொருவர் தலைமையின் கீழே இருந்து அவருடைய கனவு திட்டமான நதிநீர் இணைப்பு திட்டம் தேசிய அளவிலே சம்பந்தப்பட்டது. அதற்கு அவருக்கு நிறைய எம்பிக்கள், நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இதெல்லாம் வேணும் அவருக்கு. ஆகவே அவர் நிச்சயமாக, நாங்களும் அவருக்கு அத்தகைய ஆலோசனையைத்தான் சொல்லியிருக்கிறோம். அவர் நிச்சயமாக வந்தால் சிங்கமாக சிங்கிளாக வருவார், ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவார். பாரதிய ஜனதா கட்சி அவரை இயக்குகிறது என்பது மிக தவறான குற்றச்சாட்டு. பாரதிய ஜனதா கட்சி அவரை இயக்குவதாக சொல்வது ஒரு அவதூறு பிரச்சாரம். அவர் சுயமாக சிந்திக்கக்கூடியவர், அவரே சிறப்பாக திட்டமிடக்கூடியவர், ஏற்கனவே திரைத்துறையிலே சாதனை படைத்தவர். எனவே அவரை பிஜேபி இயக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் ஒரு அமைப்பு அவரை இயக்குகிறது என்று சொல்வதெல்லாம் மிக தவறான ஒரு செய்தி. ஜெயலலிதா, கருணாநிதி ஆகியோர் அரசியலிலே இல்லாத வெற்றிடத்தை நிச்சயமாக ரஜினிகாந்த் அவர்கள் வெற்றிடத்தை நிரப்புவது மட்டுமல்ல, இந்த தமிழகம் வெற்றிடமாக ஒன்றுமில்லாத இடமாக மாறி இருக்கிறது, இதை
ஒரு அற்புதமான தேசமாக மாற்றுவதற்கு இந்த மக்களுக்கு நன்மை செய்வதற்கு ரஜினிகாந்த் அவர்களால் தான் நிச்சயம் முடியும் என்பது எங்கள் நம்பிக்கை. ஜெயலலிதா கலைஞர் இரண்டு பேருமே ஆட்சி நிர்வாகம் பல ஆண்டு காலம் அனுபவப்பட்டுருவாங்க, ஆட்சி நிர்வாகம் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் தெரிந்தவங்க. ஆனால் ரஜினிகாந்த் வந்து அரசியலே வராதவர், ஒரு 6 மாதத்துக்குள்ள தமிழ்நாட்டை மாற்றுவார்ன்றது எப்படி? திரும்ப திரும்ப ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராதவர் என்று சொல்லுகின்ற அந்த கேள்வி சரியானது அல்ல. நான் சொல்லியிருக்கிறேன், 96 வந்து அவர் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அவருக்கு அவர் அரசியலுக்கு வருகிறேன் என்று நாளைக்கு அவர் கட்சி துவக்கினால் இந்த நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய அத்துணை சக்திகளும் அவர் பின்னால் திரளுவார்கள். 96 இருந்ததை விட மிக அதிகமான செல்வாக்கு இப்பொழுது அவருக்கு இருக்கிறது. 96 அவர் முதலமைச்சர் ஆகி இருக்க முடியும், அந்த சூழல் இருந்தது. இப்பொழுது 96 வந்து அவர் அந்த நேரத்திலே வந்திருந்தால் அவருக்கு ஒரு 50% செல்வாக்கு என்று சொன்னால் இப்பொழுது இது ரைட் டைம், காலம் அவருக்கு இப்பொழுது கனிந்து இருக்கிறது. இப்பொழுது 100% ஆதரவு அவருக்கு தான் இருக்கும். அவருடைய ரசிகர்களையே முழுமையாக இன்னும் பார்க்காத ரஜினிகாந்த் எப்படி மக்களை பார்ப்பாரு, எப்படி மக்கள் பிரச்சனை தீர்ப்பாரு நீங்க சொல்றீங்க? ரசிகர்களை எல்லாம் அவர் வந்து தினசரி சந்திக்கக்கூடிய அந்த ஏற்பாட்டை இப்போ மற்ற தலைவர்கள் மாதிரி இல்லை. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர், அவரை பார்க்கறதுக்கு வந்து நிச்சயமாக அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்பதிலே மாற்றம் இல்லை. அவர் இப்போ தான் ரசிகர்களை சந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறார், அவருடைய ரசிகர்களுக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். ஆகவே அவர் மக்களை நிச்சயமாக சந்திப்பார். மக்களை சந்திக்காமல் அவர் எப்படி மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும்? அவர் கட்சி ஆரம்பித்தா எல்லாரும் இந்த இப்போ சொல்கிறாங்க, ஏடிஎம்கேல வந்து 1 கோடி பேர் உறுப்பினர், டிஎம்கேல வந்து 80 லட்சம் பேர் உறுப்பினர், இப்படி எல்லாம் சொல்றாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் இங்கே ஒரு அரசியல் கட்சியை துவக்கினால் ஒட்டுமொத்த மக்களும் இந்த கட்சியில உறுப்பினராக சேருவார்கள். அந்த அளவிற்கு இந்த சிஸ்டத்தின் மீது மக்களுக்கும் நம்பிக்கை போயிருக்கிறது. அதைத்தான் ரஜினிகாந்த் எதிரொலித்திருக்கிறார். அந்த அளவிற்கு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக புரட்சி என்று சொன்னால் ஒரு உண்மையான ஒரு மக்கள் புரட்சி இந்த ரஜினிகாந்த் அவர்களால், ஒரு மாபெரும் அரசியல் புரட்சி ரஜினிகாந்த் அவர்களால் ஏற்படும். அதுதான் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கின்ற உண்மை. சார், மண்ணின் மைந்தர்கள் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்கிற ஒரு கருத்து முழுமையாக சென்று கொண்டிருக்க நிலையில ஒரு பிற மாநிலத்திலிருந்து ஒரு ஆளை வந்து முதலமைச்சர் ஆக்கணும்ன்ற துடிப்பதற்கான காரணமா இது? ரஜினிகாந்த் இந்த மண்ணின் மைந்தர், பாரத தாயின் தவ புதல்வன், தமிழ் தாயின் தலைமகன். ரஜினிகாந்த் தமிழன் இல்லை என்று சொல்வதற்கு எவருக்கும் உரிமை இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை போன்றவர்களெல்லாம் சந்திக்கின்றார், பேசுகின்றார். இன்னும் அவர் அரசியலிலே பழுத்த அனுபவம் பெற்றவரோடு அவர் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக அவர் எல்லோரிடமும் கலந்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார். சார், கடந்த மாதம் 25ஆம் தேதி வந்து ரஜினிகாந்திற்கு பாதுகாப்பு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்குமார் தலைமையில் டிஜிபி அலுவலகத்தில் போயிட்டு வந்தார். உண்மைதான், ரஜினிகாந்த் அவர்களுக்கு கருப்பு பூனை பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் அரசியலுக்கு வருகின்ற காரணத்தினால் ஏற்கனவே அரசியலிலே ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவரை எப்படியாவது வரவிடாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக அவரை அச்சுறுத்துவது, அப்படியான ஒரு நிலைதான் அவருடைய வீட்டு முன்பாக வந்து அவருடைய உருவபொம்மையை எரித்து அதிலே பட்டாசை வைத்து வெடிக்க செய்து, இப்படியெல்லாம் அச்சுறுத்தலுக்கெல்லாம் அடிபணிபவர் அல்ல ரஜினிகாந்த். படையப்பா படை ரெடி. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அடாவடி அரசியலுக்கும் பாடை கட்ட படையப்பா படை ரெடி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.